ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வாரி சிலுவையினுடைய தியான நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவருடைய சிலுவையை நாம் தியானித்து அந்த சிலுவைக்குள் இருக்கக்கூடிய சில மறைபொருள்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த நாளிலே கல்வாரி சிலுவையினுடைய அந்த தரிசனத்தை நீங்கள் காணுங்கள். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. இந்த நாளிலே நம்மை நாம் வெறுத்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நமக்குள் காணப்படக்கூடிய சில மேன்மையான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவையை, தன் சிலுவையை, தேவன் நமக்கென்று தந்திருக்கிற நம்முடைய சிலுவையை நாம் அனுதினமும் எடுத்துக்கொண்டு சுமக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை என்று சொல்லும் பொழுது அது பாடை குறிக்கிறது, வேதனையை குறிக்கிறது, கஷ்டத்தை குறிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இயேசுவின் சிலுவை அல்ல, தன் சிலுவை, உங்க சிலுவை. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள், உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள், இவைகள் எதற்கு ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார் என்றால் சிலுவைக்கு அடையாளம் காட்டுகிறார். தன் சிலுவையை அந்த வேதனையோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு நீ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. இப்போ அவர் பின்னே நாம் போகும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதில் சொல்வார், நம்முடைய சிலுவையில் இருக்கிற அந்த வேதனைகளுக்கு அவர் பதில் சொல்வார். எனவேதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கங்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, அவருக்கு பின்பதாக சென்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே சகோதரனே, சகோதரியே, உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நீங்கள் போங்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் உங்களுக்காக வாதிக்கப்பட்டார், அவர் உங்களுக்காக வையப்பட்டார், அவர் உங்களுக்காக அவமானத்தை சுமந்தார். எனவே நீங்கள் அவர் பின்னே போகும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல வேதனைகளையும், சகல துன்பங்களும், சகல கஷ்டங்களும் நிச்சயமாய் நீங்கி நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த சிலுவை உங்களுக்கு நிச்சயமாய் அனுக்கிரகம் பண்ணும். எனவேதான் அவர் சொல்லுகிறார், என் பின்னே வர கடவன். இயேசுவை முன்வைத்து அவர் பின்னே போங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சிலுவை தியான நாட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிச்சயமாய் பின்தொடரும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒரு கணம் கண்களை மூடினாம், ஜெபிப்போமாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள்
நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையின் தியான நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல் பாடங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.